نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم ألمت أرلالنم نغرت أنبود ما هي إلا مولى الله بن بيرال تونغ كرين محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك للميدم நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விடுதுகளும் என்கிற இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளின் வரலாறுகளை பேசும் இந்த தொடரின் அறுபத்தி ஆறாவது நாளான இன்று நாம் நபித்தோழர்களில் மிக முக்கியமாக மறக்க முடியாத இடம் பெற்றிருக்கிற அற்புதமான நபித்தோழர் ஹதரத் ஐக்கிரிமா ரதியல்லாஹ் அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஐக்கிரிமா ரதியல்லாஹ் அன்ஹு பெயர் பரிச்சயப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது காரணம் மிகப்பெரிய இஸ்லாமிய எதிரி அபூஜலின் மகன் ஐக்கிரிமா குஃபுருக்கு இறை நிராகரிப்புக்கு எப்படி அபூஜைகளை ஒரு மிகப்பெரிய தலைமையாய் தீய சக்தியாய் இறைவன் வைத்திருந்தானோ அதுபோல் நேர் மாற்றமாய் அவருடைய மகன் ஐக்கரிமா ரதி அல்லாஹு அன்குவை மிகப்பெரிய இஸ்லாமிய ஆளுமையாய் அல்லாஹு மாற்றி காட்டினான் அல்லாஹு அக்பர் புகழெல்லாம் அல்லாஹுவுக்கு திருக்குரானில் ஒரு வசனம் வருகிறது சஹாபாக்கள் இந்த இக்ரிமா ரதி அல்லாஹு அணுகு விஷயத்தில் அந்த ஆயத்தை மேற்கோள் காட்டி பேசுவார்களாம் என்ன ஆயத்து அது குரானில் ஒரு இடத்தில் ஒரு இடத்தில் அல்ல பல இடங்களில் அல்லாஹு சொல்லுகிறான் யுஹ்ரிஜுல் ஹையம் இனல் மையித்தி செத்துப்போன சடலத்தில் இருந்து மையத்திடமிருந்து அல்லாஹ் உயிருள்ளதை வெளிப்படுத்துவான் இறைவனின் வல்லமைகளில் ஒன்று இறந்து போனதிலே இருந்து உயிருள்ளது வெளிப்படும் உயிருள்ளதிலே இருந்து இறந்து போனது வெளிப்படும் இப்போ கல்பு மௌத்தாகிவிட்ட அபூஜைகளின் வயிற்றிலே இருந்து அல்லாஹ் கல்பு உயிரோட்டம் உள்ள இக்ரிமாவை வெளிப்பட செய்திருப்பதால் திருக்குர் ஆனில் மையத்திலே இருந்து ஹயாத்தை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் வெளிப்படுத்துகிறான் என்கிற வசனத்திற்கு இக்ரிமா ஒரு நேரடி உதாரணம் சஹாபாக்கள் எக்ரிமா ரதி அல்லாஹ் அன்குவை குறித்து பேசுவார்களாம் அபூஜகளின் மகனாக இருந்த எக்ரிமா இஸ்லாத்தில் சேர்ந்தது விசித்திரம் இஸ்லாத்திற்காக பங்காற்றிய விசித்திரங்கள் கடைசியாய் இஸ்லாமிய புனித போராளியாய் போர்க்களத்திலே அவர் உயிர் நீப்பது வரையிலான இந்த வரலாறு நமக்கு மிகவும் முக்கியமானது ஹதரத் ஐக்ரிமா ரதி அல்லாஹு அன்ஹு குறைஷி குளத்தில் மஹசூமி என்கிற உயர் கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தை அபூஜல் நமக்கெல்லாம் தெரியும் ஜஹலுக்கு அவர்கள் பெற்றோரிட்ட பெயர் அம்ரி புனு ஹிஷாம் அம்ரு என்கிற பெயர் அறவே இல்லாமல் ஆகிவிட்டது அவருக்கு ஊர் மக்கள் எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு பெயர் வைத்திருந்தார்கள் அபுல் ஹெகம் ஞானத்தின் தந்தை ஆனால் நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் குறிப்பாக சஹாபாக்கள் வைத்த பெயர்தான் ஜஹல் பொதுவாகவே ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் பெயர் வைத்துவிட்டால் அந்த பெயர் தான் உலகத்திலே நினைக்கும் நிலைக்கும் மற்ற பெயரெல்லாம் காலாவதியாகி போய்விடும் தான் அபூஜகலுக்கு இயற்பெயராக வைக்கப்பட்ட அம்ரு என்பதும் காணாமல் போய்விட்டது அழைப்பதற்கு யாரும் இல்லை மக்களெல்லாம் அன்றைக்கு அவருடைய அவரோடு உடன்பட்ட தொண்டர்களெல்லாம் சேர்ந்து கொடுத்த ஞானத்தந்தை தந்தை என்கிற அபுல் ஹக்கம் என்கிற பெயரும் காணாமல் போய்விட்டது உலகத்திலே இன்றளவும் வரலாற்றிலே நிலைத்திருக்கிற பிரபலமான அவருடைய பெயர் என்ன தெரியுமா அபு ஜஹல் அறியாமையின் தந்தை இந்த பெயர் பிரபலமானதற்கு காரணம் இது எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவனுக்கு வைத்த பெயர் அவன் ஞானத்தந்தை தந்தை அல்ல அவன் அறியாமையின் தந்தை அவன் அறிவு ஜீவி அல்ல அவன் முட்டாள் என்கிற கருத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் வைத்த பெயர் நிலைத்துவிட்டது அவர்களுடைய தாய் ஃபல்வா பின் து கபீர் என்றும் சொல்லுகிறார்கள் அந்த தாயினுடைய பெயரை உம்மு மஜாலித் என்றும் சொல்லுகிறார்கள் ஹதரத் இக்ரிமா ரதி அல்லாஹு அன்ஹு இந்த அபு ஜஹல் வயிற்றிலே பிறந்த இக்ரிமா ஆரம்ப கட்டத்தில் தந்தையைப் போலவே மிகப்பெரிய இஸ்லாமிய எதிரி இஸ்லாமிற்கு எதிராக களமாடியவர்களின் பட்டியலில் நீங்கள் எடுத்தால் ஒரு அஞ்சு பேருக்கு உள்ளாகவே வந்து வந்துவிடுவார் இக்ரிமா அபூஜகளின் மகனாக பிறந்ததால் ஒரு போருக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் தெளிவாகவே கற்று வைத்திருந்தார் அம்பெறிவதில் ஈட்டி எறிவதில் குதிரைப்பந்தயத்தில் எல்லாவற்றிலும் மிக நேர்த்தியான பயிற்சி அவருக்கு இருந்தது ஆயுதங்களை கையாளுவதில் அவருக்கு சமபயதொத்தவர்களில் தன்னிகரற்ற அவராக விளங்கினார் எக்ரிமா அவர்கள் சஹாபாக்கள் ஏன் அன்றைய அரபுகள் பெருமையாய் பேசுவார்கள் இவரை பற்றி குதிரைக்கும் இவருக்கும் ஓட்டப்பந்தயம் வைத்தால் குதிரை தோற்றுவிடும் அந்த அளவிற்கு ஒரு போர் வீரனுக்கு என்னென்ன கடைகளிலெல்லாம் தேர்ச்சி தேவையோ ஆயுதப் பிரயோகங்களில் பயிற்சி தேவையோ அபூஜகளுடைய மகனுக்கு அபூஜகல் சிறப்பாகவே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருந்தான் தந்தையைப் போலவே மிகப்பெரிய எதிரி இஸ்லாத்திற்கு அதனால் தான் பதிரு போரில் முன்னணியில் அபூஜகனோடு வந்திருந்தார் யாரு எழுக்கிறீமா இவர் கண்ணுக்கு முன்னாலே தந்தை கொல்லப்பட்டார் இவருக்கு இதயத்திலே ஆறாத வடுவாய் அந்த காட்சிகள் பதிவாகியிருந்தது பதிர போர்க்களத்தில் அபூஜைகளை முஸ்லிம்கள் படுத்திய பாட்டை அவர் பார்த்திருந்தார் அபூஜைகளை கொன்றதை பார்த்தார் அவர் மீது ஏறி அமர்ந்ததை பார்த்தார் காதுக்குள்ளே குச்சியை விட்டு தூக்கி கொண்டு போனதை பார்த்தார் கழுத்தை அறுத்து தனியாக துண்டித்ததை பார்த்தார் துண்டித்த தலையை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் சில பேர் விளையாடியதை பார்த்தார் குப்பைகளெல்லாம் கொட்டப்படுகிற ஒரு பால் கிணற்றில் கொண்டு போய் கலீப பதிர் என்று சொல்லுவார்கள் பதிரிலே இருந்த நாற்றம் வீசுகிற அந்த கிணற்று குழிக்குள்ளே தந்தையின் தலையை வீசியதை பார்த்தார் ஆறாத வடுவாய் அவர் உள்ளத்தில் இதுவெல்லாம் பதிவாக இருந்தது அதனால்தான் உகதுக்கு வந்தார் உகதுக்கு வந்தார் எதற்கு தெரியுமா முக்கியமாக அபூஜைகளை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் உகதுக்கு வந்தார் உகதுனுடைய வலப்பக்கம் ஹாலிது பின் வலீது காஃபர்களின் படைத்தளபதி இடது பக்கம் எக்ரிமா படைத்தளபதி உஹதுனுடைய உகதுனுடைய வெற்றிக்கு காரணமானவர்கள் இந்த ரெண்டு பேர் சூத்திரதாரியான அபு சுஃப்யான் நடுவிலே இருந்தார் என்ன ஒரு ஆச்சரியம் உகது போர்க்களத்தின் நடுவில் தலைமையற்ற தளபதி அபு சுஃபியான் பின்னாளில் இஸ்லாமிய வீரர் பலப்பக்கம் தலைமையேற்ற ஹாலிது பின் வலீத் பின்னாலே இஸ்லாமிய தளபதி இடப்பக்கம் முன்னணி வீரராய் நின்றிருந்த இக்ரிமா பின்னாலே இஸ்லாமிய வீரர் உகது போர்க்களத்தினுடைய வரலாறு அப்படியே இஸ்லாமிய வரலாறாய் மாறிப்போன விந்தை எல்லாம் வல்ல அல்லாஹுவால் மட்டும் சாத்தியம் எனவே பதிரில் உகதில் உள்ளிட்ட இன்ன பல போர்களிலெல்லாம் இக்ரிமா முஸ்லிம்களுக்கு எதிராக களமாடியவர் மிகப்பெரிய இஸ்லாமிய எதிரி என்று சொல்லிவிடலாம் காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை காலச்சக்கரம் சுழல்கிறது பாருங்கள் இக்ரிமா இஸ்லாத்தில் சேர்ந்த அந்த அற்புத வரலாற்றை பார்க்கலாம் இகிரி எட்டாம் ஆண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் மக்காவை கைப்பற்றி விட்டார்கள் மக்கா முஸ்லிம்களின் கைக்குள் பெருமானாரின் பிடிக்குள் சாந்தமும் சாத்திவீகமும் கொண்ட அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அறிவிப்பு செய்தார்கள் மக்காவில் இருக்கிற ஏராளமான பேருக்கு மன்னிப்பு அங்கே இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பு அங்கே உட்கார்ந்தவங்களுக்கு மன்னிப்பு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவங்களை மன்னிப்பு எல்லாத்துக்கும் மன்னிப்பு நாலு பேருக்கு மன்னிப்பு இல்லை நாலு பேர் எங்கு கண்டாலும் கொலை செய்யப்பட வேண்டிய அளவுக்கு மிக மோசமான குற்றவாளிகள் எந்த அளவிற்கு சொன்னார்கள் வ இன்கானுமு நபி அஸ்தாரில் காபா கால்பாவினுடைய திரையை பிடித்து கொண்டு அவர்கள் நின்றிருந்தாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று நாயகம் அறிவித்த நால்வரில் ஒருவர் இக்ரிமா இக்ரிமா அல்லாகுவின் ரசூலால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு எங்கிருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டவர் பார்த்தார் இக்ரிமா வேறு வழி இல்லை மக்காவை விட்டு விரண்டோடினார் மக்காவை விட்டு வெளியேறினார் அறிவிப்பவரின் காதுக்கு கிடைத்து விட்டது எங்கு கண்டாலும் கொல்லப்பட வேண்டியவற்றில் நம்முடைய பெயர் இருக்கிறது எனவே யமனை நோக்கிப் போனார் யமனை நோக்கி புறப்பட்டார் விக்ரிமா மக்காவிலே இருந்து சிலருக்கு மாத்திரம் சொல்லிவிட்டு தான் விரண்டோடுகிற விஷயத்தை சொல்லிவிட்டு கிளம்பி போய்விட்டார் யமனுக்கு போய்விட்டார் ஒரு யமனிலே போய் ஒரு கப்பலிலே ஏறுகிறார் பயணிப்பதற்காக கப்பலில் ஏறி கப்பல் கொண்டிருக்கிறது கடும் சூறாவளி காற்று மிகப்பெரிய புயல் சின்னம் கப்பல் தாறுமாறான திசையில் பயணிக்கிறது இக்ரிமா எங்கோ உயிருக்கு பயந்து விரண்டு ஓடி வந்து கடைசியில் கப்பலின் சூறாவளியில் புயல் சின்னத்தில் சிக்கி சின்னாபின்னப்பட போகிறோமே என்று கவலையோடு கப்பலுக்குள்ளே இருக்கிறார் கப்பலின் மாலுமிகள் கப்பலின் உரிய சொந்தக்காரர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் அழகான ஒரு அறிவிப்பு செய்தார்கள் வந்து அஹ்லீசு ஃபஇ அலிஹத்தக்கும் லா துகுனி அன்கும் ஷை அன் ஹாகுனா கப்பலில் உள்ளவர்களை பார்த்து கப்பலின் மாலுமிகள் சொன்னார்கள் நம் வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களில் நாம் இருக்கிறோம் அநேகமாய் கப்பல் கடலின் கொந்தளிப்பை பார்க்கிற போது நாம் உயிர் மீள முடியுமா என்று தெரியவில்லை உங்களுடைய வணங்குகிற லாத்து உஸ்ஸா போன்ற தெய்வங்களெல்லாம் போன்ற நேரங்களில் உங்களை கைவிட்டு விட்டது பெரிய ஆபத்து வருகிற போது நாம் மட்டும் தான் அழைக்க முடியும் எனவே நீங்கள் மனதை தூய்மைப்படுத்தி அல்லாஹுவை அழையுங்கள் இதற்கு மேல் ஒன்றும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் கப்பலின் மாலுமிகள் உயிர் போகும் அந்த இறுதி வினாடிகளுக்கு வந்துவிட்டோமோ என்று நினைக்கிற இக்கிரிமா கப்பலின் ஒரு ஓரத்தில் விளிம்பிலே நின்று கொண்டு அல்லாஹுவை பார்த்து பேசுகிறார் யா அல்லாஹ் நீ மட்டும் இந்த பேரழிவில் இருந்து பெரும் இடரிலே இருந்து என்னை காப்பாற்றிவிட்டால் நான் நிச்சயமாக முகம்மது சல்லல்லாஹு அலிகி வசல்லமிடம் செல்லுவேன் மக்காவுக்கு போவேன் என் கையை அவர் கையின் மீது வைப்பேன் வைத்து நான் இஸ்லாத்தில் சேருவேன் என்று சொன்னாரா இல்லையா அமைதியாகிவிட்டது புயல் சூறாவளி அடங்கிவிட்டது கப்பல் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது பெரிய ஆச்சரியம் எல்லோருக்கும் இக்ரிமாவுக்கு மட்டும் தெரியும் மனதளவிலே அவர் எடுத்துக்கொண்ட இந்த மாபெரும் ஒப்பந்தம் மாபெரும் கடல் கொந்தளிப்பை தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்று தெரியும் அதேபோல் இவர் கப்பலிலே இருந்து இறங்கிய உடன் பெருமானாரை சந்திக்கப் போக வேண்டும் இங்கே நிறுத்திவிடுங்கள் வாருங்கள் மக்காவில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் இக்ரிமா இஸ்லாமில் சேருவதற்கு வருவதற்கு முன்னால் மக்காவின் காட்சிகளை கொஞ்சம் பார்த்து விடுவோம் வாருங்கள் இவருடைய மனைவி பிரபலமான சஹாபிய பெண்மணி உம்மு ஹக்கீம் நாம் முன்பே சொல்லியிருக்கிறோம் ஏராளமான சஹாபிய பெண்களுக்கு உம்மு ஹக்கீம் என்று பெயர் இக்ரிமாவின் மனைவியும் உம்மு ஹக்கீம் இக்ரிமாவின் சிறிய தந்தை அதாவது அபூஜகளுடைய சகோதரர் ஹாரி சிபுன் ஹிஷாம் அவர்களுடைய மகள்தான் இந்த உம்மு ஹக்கீம் உம்மு ஹக்கீம் கணவன் யமன் நாட்டுக்கு விரண்டோடி விட்டார் இங்கே மக்காவின் காட்சிகள் மாறுகிறது எனவே சில பெண்களோடு போய் இஸ்லாத்தில் சேர முடிவெடுத்து விட்டார் கூட போனது யார் தெரியுமா மிகப்பெரிய இஸ்லாமிய எதிரியாய் முன்னாலே இருந்து இப்போதைக்கு இஸ்லாத்தில் சேருவதற்கு தன்னுடைய மனதை தயார்படுத்தி கொண்ட ஹிந்தா ஹிந்தா அம்மையார் கூட இந்த உம்மு ஹக்கீம் இவங்க ரெண்டு பேரும் ரசூலுல்லாவை பார்க்க வருகிறார்கள் திரைக்கு பின்னாலே நிற்கிறார்கள் இந்த ரெண்டு பேரோடு மேலும் பத்து பெண்கள் சேர்ந்து கொண்டார்கள் எல்லாரும் திரைக்கு பின்னாலே பெருமானாரிடத்தில் நாங்கள் பையத்து செய்கிறோம் இஸ்லாமிய உடன்படிக்கை செய்கிறோம் என்று பேசிக்கொள்ளுகிறார்கள் ஏற்கனவே பெருமானார் உட்கார்ந்திருந்த அந்த இடத்தில் இரண்டு மனைவிமார்கள் நபிசல்லா அல்லீசல்லுடைய மனைவிமார்களான நம்முடைய தாய்மார்கள் அங்கே இருக்கிறார்கள் ரசூல் சல்லா அல்லி செல்லமுடைய மகள் ஃபாத்திமார்தி அல்லாஹூ அன்கா இருக்கிறார் இந்த நேரத்தில் முதன் முதலாக ஹிந்தா ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாவிடத்தில் போனார் அல்லாவின் தூதரு எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்குகிற விசாலமான உள்ளத்தை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்னையும் மன்னிப்பீர்களா என்று சொல்லி திரையை விளக்கினார் ஹிந்தா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி இவசெல்லம் சந்தோஷமாய் அவரின் கடந்த காலத்தில் அவர் உகது போர்க்களத்தில் ஆடிய தாண்டவங்களை எல்லாம் மறந்துவிட்டு ஹிந்தாவை மன்னித்தார்கள் ஹிந்தாவுக்கு இஸ்லாமிய உடன்படிக்கை முடிந்து விட்டது பின்னாலே போய் உட்கார்ந்தவர் இக்ரிமாவின் மனைவி உம்மு ஹக்கீம் அவர்கள் முறைப்படி பையத்து செய்து இஸ்லாத்தில் இணைத்து கொண்டதற்கு பின்னால் உம்மு ஹக்கீம் இப்போது சொன்னார் அல்லாவின் தூதரே நீங்கள் எனது கணவர் இக்ரிமாவுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறீர்கள் காபாவின் திரையை பிடித்திருந்தாலும் கொல்லப்பட வேண்டிய நால்வரில் ஒருவராய் என் கணவரை அறிவித்திருக்கிறீர்கள் அவர் ஊர் துறந்து நாடு துறந்து போய்விட்டார் யமனுக்கு ஓடிவிட்டார் என் கணவரை நான் அழைத்து வர நினைக்கிறேன் அவரோடு வாழ நினைக்கிறேன் நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் நீங்கள் மன்னிப்பு வழங்குவதாக இருந்தால் நீங்கள் அவருக்கு பாதுகாப்பை உறுதி செய்தால் நான் போய் அவரை அழைத்து வர இருக்கிறேன் என்று தன் கணவருக்காக வேண்டி மடிப்பு செய்கிறார்கள் உம்மு ஹகீம் ரதி அல்லாஹு தாலா அன்ஹா நபிகள் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் நான் உன் கணவருடைய இக்ரிமாவை அவர் இஸ்லாமிலே இணைய மனதோடு வந்தால் நான் அவரை மன்னிக்கிறேன் என்றார்கள் சாந்தமும் சாத்வீகமும் குடிகொண்ட மன்னிக்கிற மாண்பை மிக அதிகமாக பெற்ற எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் எனவே இப்போது கணவரை அழைத்து வர வேண்டும் உம்மு ஹக்கீம் கிளம்புகிறார் ஏற்கனவே கடல் கொந்தளிப்பு அமைதியாகி இஸ்லாத்திலே சேருவதற்கு கிட்டத்தட்ட தன்னை ஆயப்ப ஆயத்தப்படுத்தி கொண்ட இக்ரிமா ரதியல்லாஹு அன் யமனின் கடற்கரையில் இருக்கிறார் உம்மு ஹக்கீம் இங்கிருந்து போகிறார் தேடிக்கொண்டு போகிறார் கணவனை தேடி ஒட்டகத்தில் நீண்ட நெடுநாட்கள் பயணம் இவர் ஒரு ஒட்டகம் இவரோடு இவரின் அடிமையாக இருந்த ஒருவன் அவன் ரோம் நாட்டை சார்ந்தவன் துணைக்கு இருக்கட்டுமே என்று அடிமையை கூட்டி வந்தார் பாலைவனத்தினுடைய புழுதிகளுக்கு இடையில் கணவரை தேடிய ஒரு முஸ்லிம் பெண்ணினுடைய அந்த தியாகமிக்க பயணம் போகிறது எல்லாரும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நீண்ட காலம் இருந்த இந்த ரோமானியன் கூடவே வந்தான் ரோம் நாட்டினுடைய அடிமை நல்ல அடர்ந்த பாலைவன பகுதிக்குள்ளே பிரயாணப்படுகிற போது வேலையை காட்டிவிட்டான் ரோம் நாட்டினுடைய அந்த அடிமை உம் ஹக்கீம் என்கிற உயர் பெண்மணி யார் சாதாரண பெண்மணி அல்ல குறைஷியின் மருமகள் மஹசூமி கோத்திரத்தின் மருமகள் உம்மு ஹக்கீம் இக்ரிமாவின் மனைவி அபூஜைகளின் பிள்ளை மெதுவாக இந்த அடிமைக்கு ஏற்பட்ட எண்ணம் பாருங்கள் தவறான உடலுறவுக்கு அந்த பெண்ணை அழைக்கிறான் ஆளில்லாத பாலைவனம் நீரில்லாத நிலை அடர்ந்த சூழ்நிலை ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகிவிட்டார் உம்மு ஹக்கீம் நீயா இப்படி மனதிற்குள்ளே ஒன்றும் பேசவில்லை இப்படி நீண்ட காலமாக நம்மிடத்திலும் கணவரிடத்திலும் அடிமை விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருந்த ரோமிலே இருந்து அகதியாய் வந்த இந்த அடிமை திடீரென்று என் உடலின் மீது ஆசைப்படுகிறானே அவர்களுக்கு என்ன சொல்லுவதென்று தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் உறுதியாக இப்போது மறுத்தால் இவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்ன வேண்டுமானாலும் செய்வான் கற்பழிக்க செய்வான் கொலை செய்ய செய்வான் என்ன வேண்டுமானாலும் செய்வான் இந்த பாலைவனத்தினுடைய பகுதியில் அடித்து போட்டாலும் கொன்று போட்டாலும் யாருக்கும் தெரியாது எனவே என்ன செய்தார் தெரியுமா கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்று அவன் ஆசையை சற்று தள்ளி போட்டார் அதாவது வார்த்தைகளை பார்க்கிற போது இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இந்த பெண் நமக்கு இணங்கிருவாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறார் கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்று சொல்லிக்கொண்டே கடந்து வந்தவர்களின் கண்ணில் ஒரு கிராமம் தென்படுகிறது பாலைவனத்தில் ஆங்காங்கே கிராமம் இருக்கும் சின்ன கிராமம் தண்ணி குடிக்கிறதுக்கு இறங்குற மாதிரி இறங்கி அந்த ஊர் மக்கள்கிட்ட மெதுவாக உம்ஹாக்கியும் சொல்லிட்டாங்க என் அடிமை நான் என் கணவரை நோக்கி போயிட்ருக்கிறேன் நான் முஸ்லீம் ஆயிட்டேன் என் கணவர் இஸ்லாமியில் சேர தயாராக இருக்கிறார் அவரை கொண்டிருக்கிற போது பாலைவனத்தின் இருண்ட பகுதிக்கு வந்தபோது இந்த அடிமை என்னை கேட்கிறான் என் உடலை கேட்கிறான்னு சொன்ன உன்ன ஆளை பிடிச்சி கட்டி வச்சு மக்கள்லாம் சேர்ந்து இந்த இந்த பொது மாத்து போடுறதுன்ற மாதிரி அத்தனை பேரும் சேர்ந்து அடித்து துவம்சம் செய்து கட்டி வைத்தார்கள் இன்னமும் கொல்லவில்லை உம்முஹீம் வடிநடுக அவர் சந்தித்த நிறைய சோதனைகள் அதையெல்லாம் தாண்டி 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 போய்விட்டார் போனா யமனின் கடற்கரையில் இக்ரிமா அமர்ந்திருக்கிறார் இக்ரிமா அமர்ந்திருக்கிறார் இக்ரிமாவுக்கு ஏற்கனவே கப்பலில் ஒரு பாடம் கிடைத்து விட்டது ஒரு படகுக்காரனிடம் இப்போது பேசி கொண்டிருக்கிறார் இக்ரிமா என்ன பேசுகிறார் தெரியுமா என்னை அக்கறையில கொண்டு போய் விடணும்னு படகுக்காரன் அந்த படகுக்காரன் முஸ்லிம் இந்த படகுக்காரன் அல்லாஹுடைய ஏற்பாடோ என்னவோ இக்ரிமாவின் தெளிவோடு பேசினான் அக்கறையில் கொண்டு போய் படகிலே உன்னை எடுத்து கொண்டு போய்விட எனக்கு கூலி தேவையில்லை வேண்டுமென்றால் உன் மனசு விரும்பினால் அஷஹது அல்லாஹ இல்லல்லா ஓ அன்ன முகம்மது ரசூலுல்லா என்று நீ சொல்லு என்று அவர் சொல்ல நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ சொல்லலாமே என்று கருத்து தெரிவித்தார் இக்ரிமா சொன்னார் இந்த வார்த்தையைச் சொல்லாமல் தான் நான் இவ்வளவு காலம் விரண்டோடு இங்கு வந்திருக்கிறேன் என்ன ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் நீ இதை சொல்லுகிறாயே என்று பேசி கொண்டிருக்கிற போது போய்விட்டார் மனைவி போய்விட்டார் வழக்கத்திற்கு மாற்றமாய் சலாம் சொல்லி பேச்சை துவங்கினார் இக்ரிமாவுக்கு ஆச்சரியம் மனைவி வருவது ஆச்சரியம் தனியாய் வருவது ஆச்சரியம் சலாம் சொல்லுவது ஆச்சரியம் பேச்சும் பாணியும் சற்றே வித்தியாசப்பட்டிருப்பது ஆச்சரியம் விவரம் கேட்டபோது உம்முஹக்கீம் மக்காவிலே நடந்த விவரமெல்லாம் சொன்னார் இவன் இந்த உம்மு ஹக்கீம் போனது ரசூலுல்லாவை சந்தித்தது பையாத்து செஞ்சது இஸ்லாமானதுக்கு பின்னாடி கணவருக்காக வேண்டி பாதுகாப்பு கேட்டது நாயகம் செல்லல்லாகோ அடைக செல்லும் எக்ரிமாவை மன்னித்து அவர் இஸ்லாத்திற்கு வருவதாக இருந்தால் அவரை மன்னித்து விட்டேன் என்று பெருமானாரின் அறிவிப்பை சொன்னபோது எக்ரிமாவுக்கு அவர்களின் காதுகளை அவர்களாலே நம்ப முடியவில்லை திரும்ப கேட்டார் நீ நாயகத்தை சந்தித்தையார் உன்னிடத்திலே நாயகம் பேசினார்களா முகம்மது எனக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டாரா என்னை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொன்னாரா தன் காதுகளை நம்ப முடியாமல் எல்லாவற்றையும் உறுதி செய்து கொண்டு மனைவியை பின்தொடர்ந்து மீண்டும் மக்காவை நோக்கி அவரின் கால்கள் நடக்கிறது கிட்டத்தட்ட அவர் கப்பலில் சூறாவளி ஏற்பட்ட போதே முஸ்லீம் ஆகிவிட்டார் சொன்னார் அல்லவா அல்லாஹ் என்னை இந்த பெரும் கொந்தளிப்பில் இருந்து கடற் சீற்றத்தில் இருந்து காப்பாற்றிவிட்டால் முகம்மதை சந்தித்து கையோடு கை வைத்து இஸ்லாமில் இணைவேன் என்று சொன்னார் அல்லவா அதற்காக வேண்டி இப்போது கால்கள் நடக்க துவங்கி இருக்கிறது வருகிற வழியிலே மெதுவாக உம்மு ஹக்கீமு காதில் போட்டாங்க நம்ம அடிமை இருக்கானே யார் இந்த நம்மோடு நீண்ட காலமாக அடிமையாக இருந்த ரோமானிய அடிமை அவன் என்ன செய்தான் தெரியுமா பாலைவனத்தில் வருகிற போது என்னை தவறுக்கு அழைத்தான் ஒரு கிராமம் கண்ணிலே தட்டுப்பட்டது நான் சரியாக அவனை பிடித்து கொடுத்தேன் அவர்களெல்லாம் அவர்களெல்லாம் அவனை கட்டி வைத்து அடித்தார்கள்னு சொன்னார் அந்த கிராமத்து வழியாக போகலான்னு சொன்னாங்க ஐக்கிரிமா அந்த கிராமத்து வழியாக வந்து வழியும் ரத்தத்தோடு கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த ரோமானி அடிமையின் தலைமையை தலையை இக்ரிமா வெட்டினார் இஸ்லாத்தில் சேருவதற்கு முன்பு அவர் செய்த கடைசி கொலை அது சேர்றது சேரப்போகிறோம் இவனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் முஸ்லீம் ஆயிடலான்னு நினச்சதுனால தன் மனைவியை தவறுக்கு அழைத்து அவனை கொன்றுவிட்டு இக்ரிமாவின் கால்கள் மக்காவை நோக்கி நடக்கிறது மக்காவிலே இஸ்லாத்தில் சேருவதற்காக வண்டி போகிறார் நீண்ட தூரம் போக வேண்டும் யமனிலே இருந்து மக்கா வரை வழியில் ஒரு கிராமம் கணவனும் மனைவியும் அங்கு ஒரு குடிசையில் தங்கினார்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்களெல்லாம் இஸ்லாமிய வாலிபர்களெல்லாம் இஸ்லாமிய வாலிப பெண்களெல்லாம் இந்த இடத்தை கொஞ்சம் நன்கு கவனிக்க வேண்டும் நள்ளிரவு நேரம் பாலைவனத்தில் நடந்து வந்த பிரயணி பிரயாணித்து வந்த கலைப்பு ரெண்டு பேரும் ஒரு கிராமத்தில் படுக்கிறார்கள் ஒரு குடிசையில் படுக்கிறார்கள் மனைவியோடு சேர்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது எக்கிரிமா தாம்பத்தியத்திற்காக மனைவி உம்மு ஹக்கீமை அழைக்கிறார் எக்கிரிமா மனைவி உம்மு ஹக்கீமை அழைக்கிறார் தாம்பத்தியத்திற்கு அழைக்கிற போது உம்மு ஹக்கீம் தடுக்கிறார் கணவன் தானே மனைவி தானே சகஜமான ஒன்று தானே பின்னெதற்கு இப்படி செய்ய வேண்டும் எதற்காக மறுக்க வேண்டும் என்று கணவன் அழைப்பை மனைவி மறுக்கிறார் திரும்ப திரும்ப இக்ரிமா முயற்சிக்க சரியாக ஒரு வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தை தெரியுமா இக்ரிமா இக்ரிமா நான் இப்போது முஸ்லீமான பெண் நீங்கள் இப்போது முஸ்லிக் இருக்கிறீர்கள் நீங்கள் முஷ்ரிகா இருக்கிறீர்கள் நான் மும்மினான பெண்ணாக இருக்கிறேன் அப்போது அவர்கள் இருவருக்கும் நடை இடையிலே நடைபெறுகிற உரையாடல் சொன்னார்கள் நான் இப்போது உங்களுடைய மனைவி என்கிற நிலையில் நீங்கள் என்னை தொட முடியாத இடத்தில் இருக்கிறேன் தயவுசெய்து கொஞ்சம் பெருத்து பொறுத்திருங்கள் மக்கா வரட்டும் நீங்களும் முஸ்லீமாகி விடுங்கள் அதற்கு பிறகு இருவரும் இணைவோம் என்று சொல்லுகிறார்கள் வரலாற்றில் உம்முஹக்கீமின் வரலாற்றிலும் சரி இக்ரிமாவின் வரலாற்றிலும் சரி இந்த இடம் மிக முக்கியமானது சர்வ சாதாரணமாக ஒரு மதத்தை சார்ந்த ஒருவருடன் தன் உடலை பகிர்ந்தளித்துவிட்டு சாவகாசமாக வந்து நாங்கள் இருவரும் வாழ்ந்து முடித்து விட்டோம் பலமுறை தவறுகளும் செய்துவிட்டோம் என்று நிக்காகவிற்கு அனுமதி கேட்கிற இன்றைய வாலிப பெண்களிடையே பிற சமயத்தை சார்ந்த பெண்களோடு காதல் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்டு காமமும் நடந்தேறியதற்கு பிறகு இஸ்லாமில் இணைவதற்கு முன்வரக்கூடிய இன்றைய நிலையில் யோசித்துப் பார்க்கிறோம் நேற்றைக்கு வரையும் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் மனைவி முஸ்லீம் ஆகிவிட்டார் சொந்த கணவனை தன்னை நெருங்க வேண்டாம் என்று தடுக்கிற அந்த பத்தினித்தனம் அந்த மாண்பு அக்பர் முஸ்லீமாக இணைந்த உடனே சில பேருக்கு இப்படிப்பட்ட ஈமானிய ரோஷம் வந்துவிடும் கடைசி வரை இக்ரிமாவை தொட முடியவில்லை உலகத்திலே இருக்கிற பத்தினித்தனத்தோடு வாழுகிற எல்லா பெண்களுக்கும் உம் ஹக்கீம் ஒரு ரோல் மாடல் எவ்வளவு பெரிய பத்தினித்தனத்தோடு வாழ முடியும் பக்கத்திலே இருந்து தன்னை கூப்பிடுகிற இக்ரிமா அன்னியன் அல்ல பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல தெருவில் போவோர் வருவோர் அல்ல நீண்ட காலமாக கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தியவர்கள் களிமா சொன்ன ஒரு சில நாட்களில் இவ்வளவு பெரிய ஈமானிய ரோஷம் உள்ளத்துக்குள்ளே புகுந்து என்னை தொடாதே என்று கணவனை தடுத்து விடுகிற அந்த உம்மு ஹக்கீம் இன்றைய காலத்திற்கெல்லாம் சொல்லப்போனால் மிகப்பெரிய முஜாஹிதா மிகப்பெரிய போராளி என்று சொல்ல வேண்டும் சர்வ சாதாரணமாய் காதல் வயப்பட்டு தங்களின் உடலை இழக்கிற பெண்கள் அடுத்தவனை தொடுவதற்கு அனுமதிக்கிற பெண்கள் இவர்களெல்லாம் கடைநிலை விபச்சாரிகளுக்கு சமமான இந்த இந்த போங்கு யோசிக்கப்பட வேண்டும் உம்மு ஹக்கீம் அற்புதமான இந்த வரலாற்றை நமக்கு பாடமாக தருகிறார்கள் ஹைர் மக்காவிற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் சுருக்கமாய் வரலாற்றுக்கு வருவோம் இக்ரிமா வந்து விட்டார் தூரத்தில் எக்ரிமா வருவது தெரிகிறது நபிசல்லா அல்லி அமர்ந்திருக்கிறார்கள் சுற்றிலும் சஹாபாக்கள் வருகிறபோது இக்ரிமா தன்னை நெருங்கி வருவதை பார்த்துவிட்டு நபிசல்லாஹு அலிகி வசல்லம் சபையோரிடத்தில் சொன்னார்கள் சையது குலு அலைக்கும் எக்ரிமா இக்ரிமா இப்போது இந்த சபைக்கு வரப்போகிறார் முப்மினம் முஹாஜிரன் பல்வேறு ஹிஜிரத்துக்களை செய்த நிலையில் முக்மீனாக இந்த சபைக்கு வருகிறார் ஃபலா தசுப்பு அபாஹு அவர்களின் தந்தையை திட்ட வேண்டாம் அபூஜகல திட்ட வேணாம் அப்பூஜைகளை திட்டுறது கூடும் அவள் அனைத்துள்ளாகி அலைகின்னு சொல்கிறது கூடும் அவன் இந்த உம்மத்தினுடைய ஃபிர் ஆன் அவன் ஆனா மகனை வைத்து கொண்டு திட்ட வேண்டாம் என்கிற பெருமானாரின் மாண்பை எந்த வார்த்தைகளில் சொல்ல சொன்னார்கள் லா தசுப்பு அபாஹு அவரின் தந்தையை இப்போது திட்டாதீர்கள் ஏன்னா இன்ன சபல் மையித்து ஐயவலா எபுளுகுல் மையித்த என்ன அழகான வார்த்தை இறந்தவர்களை நீங்கள் திட்டினால் இறந்தவர்களுக்கு போய் தொந்தரவு செய்யாது உயிரோடு இருக்கிறவரின் வாரிசுகளுக்கு தொந்தரவு செய்யும் எனவே இக்ரிமா வருகிற போது அவர்களின் தந்தையை குறித்து நீங்கள் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் என்று சொன்ன பெருமானாரின் மாண்பையும் மனித நேயத்தையும் உலகம் திரும்ப திரும்ப வாசித்து பார்க்க வேண்டும் இக்ரிமா வந்து விட்டார் சல்லல்லாகோ அலைகிவசல்லம் துள்ளி குதித்ததைப் போல துண்டை கீழே போட்டுவிட்டு எழுந்து விட்டார்கள் எழுந்தவர்கள் இக்ரிமாவை கட்டி அணைத்தார்கள் என்ன சொல்லட்டும் நான் என்று கேட்டார் இக்ரிமா கலிமா சொல் என்று நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கலிமாவை சொல்லி கொடுத்தார்கள் கலிமா சொல்லி எக்ரிமா முஸ்லிமானதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் இடத்திலே அமர்ந்து தன்னை மன்னித்ததை தனக்கு பாதுகாப்பு வழங்கியதை இதையெல்லாம் சொல்லி பெருமைப்பட்ட இக்ரிமா ரதியல்லாஹு தாலா அணுகு இனி இக்ரிமாவை வரலாறுகளில் முடுக்க நாம் ரதியல்லாஹு அணுகு சேர்த்தே சொல்ல வேண்டும் இறைவன் பொருந்தி கொண்ட அந்த நற்றவன்பித்தோழர் சொன்னார்கள் இஸ்லாத்தில் சேர்ந்ததற்கு பிறகு அல்லாவின் தூதரே எக்கச்சக்கமான நன்மைகளை நான் தொலைத்து விட்டேன் ஆனால் இப்போது நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் இனிமேல் இனிமேல் நான் இஸ்லாத்தை தடுக்க எத்தனை இடங்களில் என்னென்ன செய்தேனோ அதுபோல இஸ்லாத்தை வளர்க்க நான் அனைத்தும் செய்வேன் அல்லாவின் தூதரே இஸ்லாத்தை தடுக்க நான் எவ்வளவு காசு பணங்களை இதற்கு முன்னால் செலவழித்தேனோ அதே போல இஸ்லாமிய வளர்ச்சிக்கு இனிமேல் செலவழிப்பேன் என்று சொன்னபோது மகிழ்ந்து போனார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் பெருமானாரோடு ஹுனைன் தாயிஃப் போன்ற யுத்தங்களில் பங்கேற்று பெருமானாருக்கு மிக நெருக்கமாக இருந்த ஐக்கரிமார் அதிகல்லாஹுவா அணுகும் காலமெல்லாம் உண்மை முஸ்லீமாய் சஹாபியாய் மாறிப்போனார் அடிக்கடி குர்ஆனை கையில் வைத்து கொண்டு அது எழுதப்பட்ட ஓலைகளை ஏடுகளை முத்தமிட்டு முத்தமிட்டு முகத்திலே முத்தமிட்டு கொள்வாராம் கலாமுரப்பி கலாமுரப்பி இது என் பேச்சு இது என் வேதம் இது ரப்புடைய வேதம் என்று சொல்லி முத்தமிட்டு கொள்ளுகிற குர்ஆனின் பிரியத்திற்குரியவராய் இக்ரிமா மாறிப்போனதை சிலாகித்து எழுதுகிறார்கள் வரலாற்றாசிரியர்கள் சல்லாஹூ அலிக் வசல்லம் வஃாத்தாகி அபூபக்கர் ரதி அல்லாஹூ அன்கு ஹலீஃபானவான போது முர்தத்துகளுக்கு எதிராக போர் நடந்தது தன்னை நபி என்று போலியாக தாழ்வா செய்த போலி பொய் நபிமார்கள் பொய்யர்கள் அவர்களுக்கு எதிராக போர்கள் நடந்தது அந்த எல்லா போர்களிலும் பங்கேற்று மகத்தான சாதனைகளை புரிந்தவர்கள் அக்கிரிமா ரதி அல்லாஹு அனுகு உம்மான் பகுதிக்கு அபூபக்கர் ரதி அல்லாஹூ அனுகு இவர்களை கவர்னராக ஆளுநராக அனுப்பி வைத்தார்கள் பல்வேறு போர்க்களங்கள் குறிப்பாக யுத்தக் களத்தில் கிளமாடியவர்கள் யமாமா யுத்தக்களத்தில் மிக பெரும் பங்காற்றியவர்கள் அந்த போருக்காக வேண்டி எல்லாம் கிளம்புறதுக்கு பொதுவாகவே போர் கிளம்புச்சின்னா மதீனாவுக்கு வெளியே ஒரு கிரவுண்ட் இருக்குது ஜுருஃப்னு ஒரு இடம் அந்த இடத்துல தான் கொண்டு வந்து பட எல்லாம் நிறுத்தி அங்கிருந்து தான் பிஸ்மில்லான்னு கிளம்புவாங்க அங்கே எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க போருக்கு புறப்புற போகிற படையை ஹலீஃபா வந்து பார்வையிடுவார் அபுபக்கருதியாகோனுக்கு வந்தார்கள் வந்து அப்படியே பார்வையிடுறதுக்காக பார்த்துட்டு வரும்போது பெறப்பட தயாராக இருந்த படைகளுக்கு மத்தியில் கூடாரம் என்னடா இது கூடாரம் எட்டு குதிரை மிகப்பெரிய போர் தந்திரம் அடைந்த கு குதிரை எட்டு குர குதிரை அதுக்கப்புறம் பார்த்தா எக்கச்சக்கமான அம்பு ஈட்டி உள்ளே போய் எட்டி பார்த்தா கூடாரத்திற்குள்ளே இக்ரிமா அமர்ந்திருந்தார் அபுபக்கரதியாகுவன்கு சொன்னாங்க ஏதாவது அரசின் சார்பாக போருக்கு செல்லுகிற உங்களுக்கு உதவிகள் வேண்டுமானு கேட்டாங்க அபுபக்கரதியான்னு சொன்னாங்க இல்லை நான் ஏற்கனவே இந்த மார்க்கத்துக்கு எக்கச்சக்கமாக செலவழிக்க வேண்டியது இருக்குது இந்த முடிவை நான் ரசூலுல்லா இருக்கிறப்பவே நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு தெரியுமா இந்த போருக்கு போகிற என் கையில் ரெண்டாயிரம் தங்க காசு இருக்குது நூறு தங்க காசு இருந்தாவே பயங்கரம் ரெண்டாயிரம் தங்க காசு எடுத்துகிட்டு போகிறேன் யுத்தத்தில் செலவழிப்பதற்காக எனக்கு ஒன்றும் வேண்டாம் அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலா அன்புவர்கள் அந்த போருக்கு செல்லும் அவர்களுக்காக மிக நீண்ட துவா செய்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அதிரத்து எக்ரிமா ரதி அன் பின்னாட்களில் கூட அவங்களா ஒவ்வொரு அரபு பேரையும் தந்தையோட பேரை சேர்த்தி தான் சொல்லுவாங்க உமர் பின்னு ஹத்தாப் ஹத்தாபுடைய மகன் உமர் உஸ்மான் பின்னு ஹஃபான் அஃப்ஃபானுடைய மகன் உஸ்மான் இப்படி சொல்லுவாங்க இல்லையா அபூஜகளுடைய மகன் இக்ரிமா என்று தன்னை சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க எல்லாத்துட்டையும் அதனாலேயே முஸ்லிம்கள் இவர் பெயரை இக்ரிமா என்று மட்டும் சுருக்கிக் கொள்ளுகிறார்கள் வழக்கம் போல அரபுகளின் பெயர்கள் உச்சரிக்கப்படுவது போல தந்தை பெயரோடு இணைத்து அவர்கள் எழுதுவதில்லை அல்லாஹூ தாலா அனுகூ அவர்கள் கடைசியாய் எர்மூக் யுத்த கலத்திலே பங்கேற்று அங்கேதான் ஆகிறார்கள் அல்லாஹு அக்பர் பயங்கரமாக போராடியவர்கள் மூணு பேர் ஒன்னா போனவங்க இவங்க இவங்க குரூப்ல ஒரு களத்தில் நிறைய பேர் இருந்திருக்கலாம் பல பல நூறு பேர் பல்லாயிரம் பேர் இவங்க இவங்களுடைய சச்சா ஹாரிஸ் அதாவது அபுஜருடைய சகோதரர் ஹாரிஸ் ஐயாஷன் ஒருத்தர் மூணு பேருந்தான் போனாங்க மூணு பேரும் போய் களமாடி எதிரிகளால் பல்வேறு காயங்கள் அம்புகளால் தாக்கப்பட்டவங்கள இரத்த வெள்ளத்தில் இக்கிரிமாவே இழுத்துட்டு வந்தாங்க ஹாரிஸையும் இழுத்துட்டு வந்தாங்க குற்றியராக இருக்கிறார் உயிர் போக போகிறது உடலெல்லாம் இரத்தம் தொப்பல் தொப்பலாய் பொத்தை பொத்தையாய் துவாரம் துவாரமாய் உடல் முழுக்க விழுப்புண்கள் கொண்டு வந்து ஹாலிது பின் வழிதுறது எல்லான் தொட மேலே போட்டாங்க இவருடைய தலையை ஹாலிது பின் வலிதிரதி காலை நீட்டி உட்காந்துருக்காங்க கால் மேலே போட்டாங்க இவங்க சச்சா ஹாரிஸை ரெண்டு பேரையும் போட்டாங்க அந்த நேரத்தில் ஹாரிஸு தண்ணீர் கேட்கிறார் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த வரலாற்றை தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறப்போ அந்த தண்ணி கொடுக்குற சொம்பு அந்த தண்ணி கொடுக்குற கூஜாவை இக்ரிமா பார்க்குறார் அப்போ ஹாரிஸ் சொன்னார் தண்ணி எனக்கு வேண்டாம் இக்ரிமாவுக்கு கொடு உயிர் போகிற நேரம் எர்மூக் யுத்தக்களத்தில் இஸ்லாமிய மனித தழைத்த சான்று சம்பவம் இது இக்ரிமாட்டை கொண்டு போய் தண்ணியை கொடுக்குறப்போ ஐயாஷ் பக்கத்தில் இருக்கிறவர் பார்க்குறாரு கூஜாவை இக்ரிமா அவரு குடிக்கலை ஐயாஷுக்கு கொடுங்கன்னு சொன்னார் இப்படியே அடுத்தவர்களுக்கு தான் குடிக்காமல் உயிர் போகிற நேரத்தில் தண்ணீரை பிறருக்கு அனுப்பி வைத்து அனுப்பி வைத்து கடைசி நபருக்கு போய்விட்டு அது திரும்பி வந்தபோது யாரும் உயிரோடு இருக்கவில்லை எக்ரிமா ஷகீதாகிவிட்டார் வந்த தண்ணீரை குடிக்காமல் அடுத்தவர்களுக்கு போர்க்களத்தினுடைய நேரத்தில் தவித்த வாய்க்கு தண்ணீர் ஊற்றாமல் தாக ஏக்கத்தோடு பார்க்கிற மற்றவர்களுக்கு தண்ணீரை அனுப்பி வைக்கிற இந்த இஸ்லாமிய நேயத்திற்கு உலகத்தில் இணையே கிடையாது எல்லா வரலாற்றாசிரியர்களும் எல்லா காலங்களிலும் சிலாகித்து பேசுவார்கள் சொற்பொழிவாளர்கள் புகழ்ந்து இந்த நிகழ்ச்சியை சொல்லுவார்கள் ஒரு முஸ்லிமுக்கும் சகோதர முஸ்லிமுக்கும் இடையிலே இருக்கிற மனிதநேயம் மிக்க உறவு இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இக்ரிமாவின் உடலை ஹாலிதுபின் ஒலிது பார்க்கிறார் எண்ணி பார்க்கிறார் எழுபதுக்கு மேல் குழிகள் உடம்பில் ஒவ்வொரு அம்பு ஈட்டியும் படுறப்போ உள்ளுக்குள்ளே தைக்கிற விழுப்புண் குழிகள் இருக்கும் அல்லவா எபதுக்கு மேல் புண்களோடு அதரத் ஹாலித் அதரத் ஐக்கிரிமா ரதி அல்லாஹு தாலா அண்கு அவர்கள் அந்த இடத்திலே வஃத் ஆகிவிட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் துாவை பெற்று இந்த எருமூக்கு யுத்தக்கலத்திலே ஷஹீதான அதரத் ஐக்கரிமா ரதி அல்லாஹு தாலா அன்கு உடலில் இத்தனை காயங்கள் அல்லாஹு ஜல்லஷானு தாலா தன்னுடைய அளப்பெரும் அருளை சஹாபா பெருமக்களுக்கு வழங்கினான் ஒரு மிகப்பெரிய எதிரி அபூஜகலின் குடும்பத்திலே இருந்து ஒரு இஸ்லாமிய முஜாஹிது புனித போராளியை கொண்டு வந்த ரப்புக்கே எல்லா புகழும் அல்லாஹு தாலா குறைந்த காலமே இக்ரிமாவும் ரசூலுல்லாவும் இந்த உலகத்தில் ஒன்றாக இருந்தார்கள் மறுமையில் நிரந்தரமான அந்த உலகில் பெருமானாரோடு அவர்களை இணைத்து வைத்து இக்ரிமாவினுடைய இந்த உலகத்தில் செய்த அவர்களுடைய புனிதமான அந்த போர்களுக்கும் ஆற்றிய பணிகளுக்கும் இறைவன் நிறைந்த நற்கூலிகளை வழங்குவானாக ஆமீன் அமீன் வஹருது அவானாது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர